அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலுமிச்சை செடியை தாக்குகின்ற எலுமிச்சை வண்ணத்து பூச்சியினுடைய புழுக்களை எந்த மாதிரியான மருந்துகளை பயன்படுத்தி அழிக்கலாமுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனை தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷனை இனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சை செடியில் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த எலுமிச்சை வண்ணத்து பூச்சி. இப்பூச்சியின் புழுக்கள் அனைத்து விதமான எலுமிச்சை செடிகள் மற்றும் கருவேப்பிலை செடிகளையும் தாக்கி அழிக்கக்கூடியவைகளாக உள்ளது. இப்புழுக்கள் இலைகளை கடித்து உண்டு சேதத்தை விளைவிக்கும். இப்புழுக்களை பார்ப்பதற்கு பறவைகளின் எச்சம் போன்று தோற்றமளிக்கும். இளம் புழுக்கள் இளம் இலைகள் மற்றும் முதிர்ந்த இலைகளை உண்டு சேதத்தினை விளைவிக்கிறது. வளர்ந்த புழுக்கள் பச்சை நிறத்திலும் சற்று தடிமனாகவும் உருளை போன்றும் தோற்றமளிக்கும். நாளடைவில் இப்புழுக்களானது செடியின் இலைகள் மற்றும் கிளைப்பகுதிகளில் கூண்டு புழுக்களாக மாறும். இக்கூண்டு புழுவிலிருந்து 10 முதல் 12 நாட்களில் வண்ணத்துப்பூச்சியாக மாறி வெளிவருகிறது. இவ்வண்ணத்துப்பூச்சியை பார்ப்பதற்கு கருமை நிற இறக்கைகளில் மஞ்சள் நிற புள்ளிகளோடு மிகவும் அழகாக காணப்படும். இப்பூச்சிகளானது எலுமிச்சை வகை செடிகளில் வருடம் முழுவதும் தொடர்ந்து காணப்படுவதை நம்மால் காண முடியும். இந்த எலுமிச்சை வண்ணத்து பூச்சிகளின் புழுக்களை ஆரம்ப நிலையை கண்டறிந்து அவற்றுக்கேற்ப மருந்துகளை தெளிப்பது மிகவும் அவசியம். சரி நண்பர்களே, இனி இந்த புழுக்களை எந்த மாதிரியான மருந்துகளை பயன்படுத்தி அழிக்கலாம் என பார்ப்போம். மேற்கண்ட மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை பயன்படுத்தி அழித்து பயன்பெறலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதே போன்று பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.